உங்கள் பிஎஸ் வேல்யூவில் இன்னைக்கு கேம் கொஞ்சம் வித்தியாசமா புதுசா இருக்க போகுது. ஒரு ஒரு டீம்ல இருக்க தத்தியும் அப்படியே வேற ஒரு டீம் வந்து சேஞ்ச் பண்ண போறோம். வாங்கோ 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 அண்ணே சாமி வர ஆர் டி எக்ஸ் பா நாட்டு வெடி நாட்டு செஞ்ச நாட்டு வா சனிதோறும் மாலை 6 மணிக்கு ஜே ஜே கோல் பிரசன்ஸ் ட்ரை பண்றோம். பவர் பை எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் வெல்லக் பெயின்ஸ் அமிர்தா மசாலா பிஎஸ் வேல்யூ இது உங்க சொத்து. நிறுத்துங்கண்ணே. என்னண்ணே என்ன வீடியோன்னு சொல்லவே இல்லை. தமிழில் பார்க்கவே இல்லையா? அப்போ உனக்கு க்ளூ கொடுக்குறேன், கரெக்டாக கண்டுபிடி. ஏன்னா இப்போ சில பாஸ்லாம் இருப்பாங்கல்ல, லீவ் கேட்டால் லீவ் தர மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் உருன்னு மூஞ்ச கோமா வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பாஸ் இன்றைக்கி நான் பேச போகிறேன்ல, அந்த பாஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பாஸ் ராவர். யாருன்னு கண்டுபிடி பார்க்கலாம். யாராக இருக்கு? கண்டுபிடி 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 கண்டுபிடி. தலைவர் வந்து வேற லெவலில் இருக்கிற பிக் பாஸ். அந்த பாஸ் எல்லாம் கிடையாது, யூனிவர்சல் பாஸ் கிறிஸ் கெய்ல். அவரை பற்றி தான் வீடியோ. வீடியோவில் சந்திப்போம். என்ன இது? என்னது இது? நியூட்ரல் நியூட்ரல் இருக்கு. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட். வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஓடிஐ டி ட்வெண்ட்டியில் அதிக ரன்ஸ் அடிச்ச பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெய்ல் தான். ஓடியில் மொத்தம் 10,425 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. அண்ட் டி ட்வெண்ட்டியில் மொத்தம் 1854 ரன்ஸ் வந்து அடிச்சிருப்பாரு. கிறிஸ் கெய்ல் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் ஒரு டி ட்வெண்ட்டி லெஜண்ட். ஆனால் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச்லேயும் 2 ட்ரிபிள் சென்சஸ் வந்து அடிச்சிருக்காரு. ஒன்று நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு 333 வந்து அடிப்பார். யாரோடன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட. இன்னொரு ஒரு ட்ரிபிள் சென்சர் எப்போ அடிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 2005லேயே சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒன்று அடிச்சிருப்பார். 2012 வந்து பங்களாதேஷ்க்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நடக்கும். அந்த டெஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் பால்லேயே வந்து கிறிஸ் கெய்ல் தூக்கி சிக்ஸ் அடிச்சிருவார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஓவரில் மொத்தம் 18 ரன் வந்து அடிப்பார். இதில் என்ன ஒரு தனி ஸ்பெஷல்னா வந்து இதுவரைக்கும் யாருமே டெஸ்ட் மேட்சோட ஸ்டார்டிங் பால்லே வந்து சிக்ஸ் அடிச்சது கிடையாது கிறிஸ் கெய்ல் தவிர. பெங்களூரில் வந்து ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்கும், அந்த மேட்சை கிறிஸ் கெய்ல் அடித்த சிக்ஸ் வந்து அங்கே ஸ்டேடியத்தில் இருந்த ஒரு 10 வயசு பொண்ணோட மூக்கு வந்து உடச்சிரும். அதனால அவங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டு போயிருவாங்க. ஸோ இந்த விஷயத்தை கேட்டு கிறிஸ் கெய்ல் வந்து மனசு வந்து ரொம்ப பதறி சீக்கிரமாக வந்து ரெக்கவர் ஆகுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போய் ஹாஸ்பிட்டலில் விஷ் பண்ணிட்டு வருவார். வெஸ்ட் இண்டீஸ் டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 2005 வந்து செகண்ட் டெஸ்ட்டில் வந்து கிறிஸ் கெய்ல் இருப்பார்ல, அவர் போய் பேட்டிங் ஆடுவார். அப்போ 18 ரன்னாக இருக்கும்போது வந்து அவர் இர்ரெகுலர் ஹார்ட்பீட் கண்டிஷன்னால அவர் மேட்ச் விட்டு வெளியே போயிடுவார். வெளியே போயிட்டு வந்து கூட ஒரு விக்கெட் போயிட்டு அப்புறம் திருப்பி மேட்ச்சுக்குள்ள வந்து ஒரு 56 ரன் வந்து அடிச்சுட்டு அவர் திருப்பி அவுட் ஆயிடுவார். ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சோடனே கெய்லுக்கு வந்து அங்கே ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் வந்து சர்ஜரி நடக்கும். ஸோ அந்த சர்ஜரி தான் என்னோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டுன்னு சொல்கிறாரு. அது ஏன் அப்படி சொல்கிறாருன்னா வந்துட்டு வந்து அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சர்ஜரி. ஸோ அந்த சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்ட அப்புறம் தான் அவர் யோசிச்சிருக்காருன்னா வந்து லைஃப்பில் எப்போ டெத்து வரும் தெரியாது, ஸோ இருக்கு வரைக்கும் ஜாலியாக பார்ட்டி பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி கிறிஸ் கெய்ல் அப்போ தான் நினச்சிருக்கேன். சிங்கிள் இன்னிங்ஸ் ஆஃப் ஐபிஎல் வந்து அதிக சிக்ஸ் அடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே கிறிஸ் கெய்ல் தான். 2013 வந்து ஆர்சிபிக்கும் பூனே வரைக்கும் ஒரு மேட்ச் நடக்கும், உங்கள் எல்லாருக்குமே மறக்க முடியாத மேட்ச் தான். 175 அடிப்பார் கிறிஸ் கெய்ல் அந்த மேட்ச்சில் தான். அந்த மேட்ச்சில் 17 சிக்ஸஸ் வந்து அடிச்சிருப்பார் கிறிஸ் கெய்ல். வேர்ல்டு கப் ஹிஸ்ட்ரியிலே வந்து ஃபர்ஸ்ட் டபுள் செஞ்சுரி அடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே கிறிஸ் கெய்ல் தான். ஜிம்பாபேவோட வேர்ல்டு கப்பில் நடந்த ஒரு மேட்ச்சில் 215 ரன்ஸ் அடிச்சு இந்த ரெக்கார்டை படைச்சிருப்பார். யூனிவர்சல் பாஸ் நம்ம எல்லாருக்குமே ஒரு தடாலணியான பேட்ஸ்மனாக தெரியும். பட் அதை தாண்டி அவர் ஒரு சூப்பரான போலரும் கூட. அதனால் இது வரைக்கும் அவர் இன்டர்நேஷனல் கேரியரில் 259 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. இதோ இப்போ வேர்ல்டு கப் வரப்போது இன்னுமே நிறைய விக்கெட்ஸ் எடுப்பார். இன்னும் கிறிஸ் கெய்ல் வந்து லேவிஷாக அவர் லைஃப் வந்து வாழ்றாரு. பட் அவர் எங்கேஜில் வந்து அவர் அவ்வளோ ரிச்செல்லாம் கிடையாது. அவங்க அப்போ ஒரு போலீஸ் மேன் தான், அவ்வளோ பெரிய வருமானமும் கிடையாது. இப்போ கிரிக்கெட் வந்து சின்ன வயசுலேருந்தே அவர் பிளட்டில் இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் கிராண்ட் ஃபாதர் இருக்கார்ல, அவர் கிளப் கிரிக்கெட் விளையாடிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிக்கெட் பேஷனை வந்து கிறிஸ் கெய்ல் கடத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட கிராண்ட் ஃபாதர் தான். கிரிக்கெட் இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கூல் கிரிக்கெட் கோச்சான ஜூன் ஹாமில்டன் தான். அவங்களுக்கு மரியாதை செலுத்துற விதமாக தன்னோட 100 டெஸ்ட் மேட்ச்சில் அவங்கள இன்வைட் பண்ணியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் கூலஸ்ட் கிரிக்கெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெய்ல் தான். ஆஃப் ஃபீல்டில் எவ்வளோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாரோ அதை விட ஆன் ஃபீல்டில் வந்து தன்னோட கேம் வந்து என்ஜாய் பண்ணுவார். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச கிறிஸ் கெய்லை பற்றின ஒரு 10 விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சால் கீழே மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் மறக்காமல் பிளாக் ஷீட் போஸ்ட்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணியிருக்கேன். பை.